இவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் மகளும் உள்ளனர் இலை வியாபாரம் செய்கிறான் இவரது மைத்துனர்தான் பெருமாள் பட்டியை சேர்ந்த பாண்டீஸ்வரன் வயது முப்பது இவரது மனைவிதான் நிரஞ்சனா வயது இருபத்தைந்து இவர்களுக்கும் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளன கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஆனைமலையம்பட்டி உள்ள ஒரு ஊரில் மணிகண்டனும் பாண்டீஸ்வரனும் சேர்ந்து டீ கடை நடத்தியுள்ளனர் அப்போது பாண்டீஸ்வரனின் மனைவியான நிரஞ்சனாவின் மீது மணிகண்டனுக்கு மோகம் ஏற்பட்டுள்ளது கணவர் இல்லாத நேரங்களில் நிரஞ்சனாவை பாலியல் ரீதியாகவும் அடிக்கடி தொந்தரவு செய்துள்ளார் இது நிரஞ்சனாவிற்கு பிடிக்கவில்லை பலமுறை கணவருக்கு தெரியாமல் கண்டித்துள்ளார் டார்ச்சர் அதிகமாகவே கணவரான பாண்டீஸ்வரனிடம் கூறியுள்ளார் இதையடுத்து அப்போது ஏற்பட்ட பிரச்சனையின் அடிப்படையில்தான் டீக்கடியை காலி செய்துவிட்டு நாராயணப்பட்டிக்கு மணிகண்டன் சென்று விலை வியாபாரம் செய்கிறார் பாண்டீஸ்வரனும் தனது மனைவி நிரஞ்சனாவுடன் பெருமாள் பட்டிக்கு சென்று குடியேறிவிட்டார் ஆனாலும் மோகம் விடவில்லை மணிகண்டன் தொடர்ந்து செல்போனில் தொடர்பு கொண்டு நிரஞ்சனாவிற்கு டார்ச்சர் கொடுத்துள்ளார் இதனால் குடும்பத்தில் பிரச்சினை மீண்டும் தொடங்கியுள்ளது இந்நிலையில்தான் நேற்று காலை நிரஞ்சனாவும் கணவரான பாண்டீஸ்வரனும் பைக் ஒன்றில் மணிகண்டனை கண்டிப்பதற்காக நாராயணப்பட்டி வந்துள்ளனர் மணிகண்டனிடம் எதற்காக இப்படி செய்கிறாய் என தட்டி கேட்டுள்ளனர் அப்போது ஏற்பட்ட தகராறில்தான் நிரஞ்சனா தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலாய எடுத்து வெட்டியுள்ளார் கணவனான பாண்டீஸ்வரனும் வெட்டியதாக கூறப்படுகிறது மாறியாக வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் மணிகண்டன் சரிந்தார் உடனே அக்கம்பக்கத்தினர் மணிகண்டனை தூக்கிக் கொண்டு உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் ஆனால் வழியிலேயே மணிகண்டன் உயிரிழந்தார் இந்த சம்பவம் நடந்தவுடனே கணவனும் மனைவியும் நாராயணப்பட்டி காவல் நிலையத்தில் சரணம் அடைந்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது